பேசலாமா வா போலாம் பேசலாமா கேக்குதா மைக் கேக்குதா ஆடியோ அவுட் டோர் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அண்ணா நகர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களை இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என்று தொடர்வண்டித்துறை சொல்லி திடீரென்று இதை இடித்து காலி பண்ண நினைப்பது என்பது மிக கொடுமையானது. மாற்று இடம் கொடுக்காம அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் சிறுக சிறுக உழைத்து அவர்களுக்கான வாழ்விடத்தை அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது, குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்குது, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் தெரியாத இந்த ஆக்கிரமிப்பு திடீரென்று இது வந்து ஆக்கிரமிப்பு, நீங்கள் உங்கள் வீடை நாங்கள் இடிக்க போகிறோம் என்று சொல்வதை எப்படி ஏற்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்க கேட்குறது சரி, இப்போ யாருமே வந்து இந்த பாதையை வந்து சபையை வந்து வேணும்னு வேணான்னு நம்ம சொல்லலை. சரி கொண்டு வாங்க, ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்று எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி மேலே பாலம் கட்டி கொண்டு போகலாம், இல்லை இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மாற்று இடம் கொடுத்துருங்க மக்களுக்கு, அவங்க வேறு இடத்துல போய் அவங்க வாழ்ந்து கொள்ளணும். அதுதான் அது அது அதில் என்ன சிரமம் இருக்குது அரசுக்கு? மாற்று இடம் கொடுத்துட்டு இந்த இடத்தை அவங்க எடுத்துக்கொள்வதில் ஒரு பிரச்சனை இல்லை. 40 அடியே போதுங்கிறாங்க, ஆனால் நீங்கள் 60 அடி அகலத்துக்கு நீங்கள் வந்து அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து தான் அதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது வேதனையாக இருக்குது. அது எதுக்கு எடுக்கிறீங்க? அது மக்களின் போராட்டம் வந்து நீங்கள் இடிக்காதீங்கன்னு கூட இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறாதீங்கன்னு கூட இல்லை, எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருங்கிறதான். அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இல்லைனா இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது வரும். அது வந்து அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று செயல்படுத்தணுங்கிறத எங்களுடைய விருப்பம். ஏத்துறதுக்கு தானே அந்த அரசை நெருங்கி இருக்கிறீங்க, அப்புறம் ஏத்திருக்கீங்கன்னு கேட்டா ஏத்த தான் செய்வாங்க அவங்க. நானும் பாக்குறேன் மலையில இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் வந்து நடந்துரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எடுத்து போராடுறோம். இது நடந்துருச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பெண் வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருடைய கணவரை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி மிரட்டுறா இருப்பான கொடுக்கச்சுன்னு. அது இன்னொரு பெண்ணும் ஏற்று சண்டை போடுறான், அதை ஏ நீ என்ன காசு இப்படி தான் மிரட்டுவியா, இதுதான் இதுக்கு தான் பண்ணுறியா வந்திருக்கியான்னு. அது இந்த ஆட்சியில் இப்படி தான் நடக்கும். இன்னும் 4 ஆண்டு நீங்கள் சகித்து கொண்டு தான் இருந்தால் ஆகணும், வேறு வழி கிடையாது. சார், முன்னாள் முதல்வர் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மறைந்த ஜெயலலிதா இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தனும் உடனடியாக டிவியில் கீழே போவோம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து அதை அவர் நீக்கப்பட்டார். ஏன் ஸ்டாலின் வந்து இதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் வந்து மாற்று கட்சியினருக்கு ஒதுக்கின இடத்தையே வந்து அவங்க கட்சிக்காரங்க விட்டு கொடுக்கல. அதுக்கே நான் வந்து மறுகிறேன் தயங்குறேன்னு தான் சொன்னார். எவ்வளிய ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையா? அவர் சொல்கிறார் நான் கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டு வந்துட்டேன், அப்புறம் நான் எப்படி விலகிறது பதவின்றாரு. அப்போ அவரை என்ன பண்ணுவது? கட்சி உறுப்பினர் வந்து நீக்கிறாரா? அது செய்ய மாட்டாங்க. இன்சிடென்ட் வந்து கட்சியில இருந்து நிறைய பேர் வருவாங்க, இந்த இன்சிடென்ட் வந்து யாருமே தலையிடுறீங்க?
எதில்ல இப்ப எங்களை எல்லாம் பார்த்தா வேற கட்சியத்திரில மக்களின் பிரச்சனைக்கு வந்து நம்ம நிக்கணும், மக்களோடு நிக்கணும்னு நினைக்கிறவன் தான் நிற்பான். இப்ப அது அது அதை நீங்க கவனிச்சுக்கணும். இதுல இதுல வந்து மக்கள் என்ன பாதிப்பு காணாலும் நமக்கு பிரச்சனை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க விலகி தான் நிற்பாங்க. அது சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ கேளுங்களா, நீங்க ஏன் வரல அப்படின்னு கேளுங்க. போய் அவர் வீடு வீடு தெரியுமில்ல உங்களுக்கு, போய் கேளுங்களா. இலாக்கா மாத்தி என்ன பயன் இருக்குது? இலாக்கா மாத்தி என்ன பயன் இருக்குது? இப்ப ஒரு காவல் அதிகாரி வந்து தவறு பண்ணிட்டாருனா அவரை பணியிடம் மாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை. அவரை அவர் மறு அவர் அவ்வளவாதான் பேசியிருக்காருன்னு மனம் வருந்தி சொல்றாரு அவர், ராஜேந்திரன்ங்கிற அந்த அதிகாரி சொல்றாரு. என்னை வந்து அவ்வளவு உரிமையில பேசினாரு, அவ்வளவு சாதியை சொல்லி இழிவா பேசினாரு அப்படின்னு. அதுக்கு இதெல்லாம் நடவடிக்கை வேற ஒரு இந்த இலாக்காவிலிருந்து இன்னொரு இலாக்காவுக்கு மாற்றி போடுறது இல்லை, அது என்ன நடவடிக்கை? அவரும் இன்னும் அமைச்சராக தானே இருக்கார். இப்போ அந்த துறை சார்ந்த ஒரு அதிகாரியை வந்து அது மாதிரி நடத்த மாட்டாருன்னு என்ன, இது உரிய நடவடிக்கையை நான் பார்க்கல. திமுக நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நானும் பேச முடியாது, பேச முடியாது. ஏன்னா அந்த உங்களுக்கே தெரியும், அப்ப 24 தேர்தல்ல கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால சரி, நாங்க சண்டை போடுறோம்ல, நாங்க பேசுறோம்ல, அது எல்லாருக்காகவும் சேர்த்துன்னு வச்சுக்கிருங்க. நீங்க அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு ஒத்த புரிதல்ல இருக்கிறாங்க, அதனால அவங்க பேசுறாங்க. இந்த பிஜேபி வந்து மாற்று இடம் கொடுக்கணும், அதுக்கு நடந்து நடந்திருக்குதா நடக்கலையாங்கிறதுல கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம போராடும். இல்லை நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், ஐயா தான் ரொம்ப நாள் இது இந்த களத்தில் நிற்கிறாங்க, இவர் தம்பி நின்று நிற்கிறாங்க. அதாவது இனிமே தான் வந்து பேசுகிறாங்களான்னு தெரியும். ஒவ்வொருமா போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன தரப்பில் அவங்க தரப்பில் எதுவுமே உங்களுக்கு அது ஒருத்தர் வரலையே. சரி, இப்போ நம்ம வந்திருக்கோம், பேசியிருக்கோம், வரணும்ல. லட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஏறிச்சா? அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி விலை ஏறிச்சுல, எரிய எண்ணெய் விலை இதுக்கு முன்னாடி ஏறிச்சுல. அப்ப உக்ரைன்ல போர் நடந்துச்சா? இப்ப போர் முடிஞ்சா குறைஞ்சிருமா? பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் ஏறுது, காய்கறி விலைகள் ஏறுது, உணவு விலைகள் ஏறுது, கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது, தொடர்ச்சி எல்லா விலைவாசிகளும் ஏறிட்டே வருது. ஆனா மத்திய அரசு இது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு சகித்துக் கொண்டுதான் ஆகணும். காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய பெட்ரோல் பாண்டிகளுடைய கடனை செலுத்துவதற்கு அதிக தொகை தேவைப்படுது அப்படின்னு கைகள் வீட்டாங்க. தொடர்ச்சியா அந்த பெட்ரோல் நெருக்கடியில இலங்கையிலேயே இதே போன்ற ஒரு நெருக்கடியில இருக்கும்போது அவங்க தேடி வராங்க. நாளைக்கு நமக்கு இதே ஒரு நிலை வருமா அப்படின்ற அச்சமும் இருக்கு. அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், வரும். நீங்கள் எரியெண்ணெய் விலை ஏறுறதில் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படின்னு மட்டும் நம்ம கருதிட முடியாது. அதை சார்ந்து ஒரு அத்தியாவசிய பொருளின் இடப்பெயர்வு, அதில் சுங்கச்சாவடி கட்டணம், இதெல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. அப்போ அது வந்து ஒரு லாரி இல்லை இப்போ பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது
அப்போ அது அது எல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும், அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடும். ஐயா அதான் சொன்னாங்க.